ஹாய் கைஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எல்ஓசி எல்ஏசி இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்ஓசினா லைன் ஆஃப் கண்ட்ரோல்ங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் பகுதியில் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்க ஒரு பாயிண்ட்டுங்க. இது வந்து நீளம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 740 கிலோமீட்டர் நீளம் உடையதுங்க. இந்த நீளம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கம்பினால் ஆனால் வேலி வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த இடம் வந்து பாகிஸ்தான், இதுக்கு இந்த இடம் வந்து இந்தியான்னு சொல்லி மேக் பண்ணியிருக்காங்க. இதோட அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ போட்டாங்கன்னா 1972 சிம்லா அக்ரிமெண்ட்னு போட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் சீஸ் ஃபயர்னு இருந்த நேம் வந்து அப்போ தாங்க வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எவ்வளவோ பிரச்சனை வந்துட்டுருதுங்க. எப்போ பார்த்தாலும் காஷ்மீர் பகுதியில் ஊடுருவி இந்தியாவுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா நியூஸ் பார்த்துருக்கோம். டே பை டே இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days முன்னாடி கூட 3 தீவிரவாதிகள் வந்து காஷ்மீர் பகுதியில் சுட்டு கொண்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. ஸோ இது மாதிரி அவங்க வந்து இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்காக போட்டதாங்க வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலப்போக்கில் வந்து 2 கம்பி வெடி மேக் பண்ணிட்டு அதுக்கு சென்டரில் வந்து கண்ணி வெடி வைக்கிறது, ஸோ அவங்க தாண்டி இருந்தாங்க கண்ணி வெடியில் வெடிச்சு அந்த மாதிரி இருக்கிறது, இதுவளோ சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. காலப்போக்கில் அப்டேட் நெட்ஒர்க் அப்டேட்டில் பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் மூலியமாக இப்போ ஏதாவது டச் பண்ணால் நமக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு வந்து அதாவது நம்ம இராணுவத்துக்கு வந்து அலர்ட் பண்ணுற மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கம்பி வெளியே இருக்கு இல்லைங்க, அதுக்கு வந்து கரண்ட் அதாவது எலக்ட்ரிக் ஷாக் அந்த மாதிரி எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறது டச் பண்ணால் இறக்குற மாதிரி இது மாதிரிலாம் வந்து நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து இராணுவத்துக்கு அதிகாரம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது வரைக்கும் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. ஸோ இது பேர் தான் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னா என்னென்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் உள்ளதுங்க. ஸோ இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் நீளம் முடியுதுங்க. இது எந்தெந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், லடாக்குங்க முக்கியமாக. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நமக்கு தெரிஞ்சிருக்கோம் லடாக் பகுதியில் ஒரு 20 இந்திய வீரர்கள் வந்து இறந்துட்டாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் லைன் ஆஃப் ஆக்சன் கண்ட்ரோலும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுங்க. ஸோ லைன் ஆஃப் கண்ட்ரோல்னா நம்ம கம்பி வெளி இதெல்லாம் இந்த கம்பி வெளி தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. இங்கே வந்து அந்த மாதிரி கம்பி வெளியே கிடையாதுங்க லைன் ஆஃப் ஆக்சன் கண்ட்ரோலுக்கு. ஸோ இது வந்து சும்மா பைலேட்டரல் அக்ரிமெண்ட் மூலியமாக வந்து இது வந்து உபயோக பண்ணிட்டு வராங்க இது வரைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்பி வெளியுமே கிடையாது குறிப்பிட்ட தூரம் இது வரைக்கும் உங்கள் நாடு இது வரைக்கும் எங்கள் நாடு அப்படிங்கிற சிஸ்டத்தை மூலியமாக தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இது வரைக்கும். இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அது மூலியமாக தான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ ஒருவேளை லைன் ஆஃப் கண்ட்ரோல் மாதிரி இது மாதிரி இது இங்கேயே இருந்திருந்தால் இந்த மாதிரி ரீசெண்டாக நடந்த ஒரு தாக்குதலில் கூட ஒரு 20 இந்திய வீரர்கள் வந்து இறந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஸோ இதை பற்றி தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் வாட்சிங்.